Hello friends, welcome back to my channel. So, what we are going to talk about is a confusion. Okay, we have the annual planner. Group 4 start pannalama illa group 2 2a vandu start pannalama abdingira confusion vandu ellarthukku irukum ye appadina group 4 pathinga na nareya per sillarala enna pannitirundanga na group 4 da prepare pannitirukanga group 4 2021 kaga prepare pandranga ana time difference pathinga na oru varsham correct ah irukku so ipo vandu september la notification varum appdin solli kuduthirukanga laya so september la notification varudha appadina exam eppa irukum na december 1st week la irukalam so group 4 ku pathinga kittatta oru varsha time difference irukku adhe vandu group 2 2a pathinga may month notification varudhu so exam eppa irukalam appadina august illaina september ku la ungalku exam vandu mudinjirum so ipo time difference vandu adhigama irukleya appo nama eppadi vandu group 2 2a viyum vandu nama prepare panni adhiliyum nalla mark score pandrathu abdingiradha nama paakalam ipo group 4 da na vandu padichittiruken நான் வந்து குரூப் 2 2A க்கு எலிஜிபிள் இல்ல बिकॉज என்கிட்ட டிகிரி இல்ல அப்படிங்கறவங்க வேற என்ன एग्जाम வந்து प्रिபெயர் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இப்போ குரூப் 4 प्रिपरेशनக்கான எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா SSLC வந்து பாஸ் ஆயிருக்கணும் இல்லையா அதே மாதிரி ஒரு சில एग्जाम्स இருக்கு அது பாத்தீங்கன்னா ஜூலை मंथே நோட்டிபிகேஷன் வருது சோ அது என்ன एग्जामனு பாத்தீங்கன்னா TNPSC ல ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமும் குரூப் 3 சர்வீசஸ் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையில் வருது ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்லேயே வந்து வந்துடும் ஸோ நீங்கள் வந்து TNPSC குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஈவோ எக்ஸாமில் கிரேட் 1 கிரேட் 3 கிரேட் 4 இந்த மாதிரி மூணு எக்ஸாம் வரப்போகுது ஜூலை மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க ஸோ கிரேட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ எதர் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் டிகிரியாக இருக்கலாம் இல்லைன்னா காமர்ஸ் சயின்ஸ் டிகிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் கிரேட் ஒன்னுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த டிகிரி ஸ்டாண்டர்டுங்கும் போது எவ்வளோ பேப்பர் இருக்கும்னா மூணு பேப்பர் இருக்கும் ஸோ மூணு பேப்பருமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டான எக்ஸாம்ஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ பேப்பர் ஒன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் பேப்பர் டூவில் ஹிந்து ரிலீஜியன் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா லா ஸோ சட்டம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸில் அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ ஸோ கிரேடு த்ரீங்கிறது வந்து எனி டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் இருக்கும் பேப்பர் டூ ஸோ இந்த கிரேடு ஒனில் மூணு பேப்பர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இருக்கும் பேப்பர் ஒன் வந்து நார்மலான ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரு ஸோ அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழும் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும் 100 க்வெஷ்சன்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து பேப்பர் டூ அப்படிங்கிறது என்னென்னா ஹிந்து ரிலீஜியம் அதுக்கப்புறம் சைவம் வைணவம் அதை பற்றின க்வெஷ்சன்ஸ் வந்து பேப்பர் டூவில் இருக்கும் அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஸோ கிரேட் 4ங்கும் பொழுது இதுலேயுமே வந்து பேப்பர் 1 இருக்கும் பேப்பர் 2 இருக்கும் இந்த கிரேடு 3க்கும் கிரேட் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிரேடு 3ல டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் கிரேட் 4 பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அப்போது நீங்கள் வந்து குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் 4 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4க்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுதலாம் பிகாஸ் இது வந்து ஜூலையிலேயே வருது இல்லையா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து இன்னொரு எக்ஸாம் என்ன அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 குரூப் 3 ஓகேங்களா இந்த குரூப் 3யோட நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வரதா சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும் ஸோ இந்த குரூப் 3யோட போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் இல்லாமல் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை 12th பாஸ் ஸோ ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரினுடைய ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கில் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் குரூப் 4னுடைய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 க்வெஷ்சன்ஸ் இருக்கும் ஆப்ஸ் 25 க்வெஷ்சன்ஸ் அது இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் 100 க்வெஷ்சன்ஸ் இருக்கும் ஸோ ஸோ குரூப் இருக்குன்னா குரூப் 4னுடைய சிலபஸ் மாதிரி தான் இந்த குரூப் 3லேயும் இருக்கும் ஸோ நீங்கள் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 3யும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வருது இப்போது குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லையா அதனோட சிலபஸ் வந்து மாற்றம் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் இல்லை அப்படின்னா ஜனவரி மந்த் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்டுருவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க குரூப் 2னுடைய சிலபஸையும் குரூப் 4னுடைய சிலபஸையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் குரூப் 2க்கும் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு காமனாக எது இருக்கோ அதை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா குரூப் 4னுடைய ஓல்டு சிலபஸ்ஸு
அதுக்கப்புறம் இது வந்து குரூப் டூ டூ ஏனுடைய நியூ சிலபஸ். ரெண்டுக்குமான கம்பாரிசன் கொடுத்துருக்கேன் ஜென்ரல் சயின்ஸுக்கானது. ஸோ ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாபிக் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், ரூட் லேர்னிங், இதெல்லாமே வந்து புதுசாக ஆட் பண்ணது. இப்போ ஒரு வேளை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, காமனாக இருக்கு இல்லையா அந்த டாபிக் எல்லாமே வந்து இப்போ படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது வந்து நியூ சிலபஸ்லேயும் இருக்குது, ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது. அப்போ மாற்றம் பண்ணாலும் அந்த டாபிக் கண்டிப்பாக இருக்கிறது இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து புதுசாக அந்த குரூப் ஃபோருக்கு சிலபஸ் வெளியிடுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா காமன் சப்ஜெக்ட்ஸ், காமன் டாபிக் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி தான், சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இதெல்லாமே வந்து பழைய சிலபஸில் இருக்குது, இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ், இது வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடியது. அடுத்து ஜியோகிரஃபி, ஜியோகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எர்த்தன் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், பொல்யூஷன் பற்றி, கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்குது. மற்ற டாபிக் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குங்க போது ஜியோகிரஃபியில் ரிவர்ஸ், ஸோ இந்த மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் எல்லாமே காமனாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில் அண்ட் மினரல் ரிசோர்ஸஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் காமன் டாப்பிக்கு நீங்கள் ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னா சோஷியல் ஹார்மனின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கிருந்து சில டாபிக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு இதை வந்து யூனிட் 8 கீழே கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? மற்றபடி மாற்றவெல்லாம் கிடையாது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் சேம் சிலபஸ் தான், கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் டிபிஎஸ்பி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற இல்லைனாலும் நம்ம அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே குரூப் டூ டூ ஏ பற்றி படியே நீங்கள் வந்து படிக்கலாம் பாலிட்டிக்கு. அடுத்தது எக்கனாமி. ஸோ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்பிஐ பற்றினது, ஃபிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஃபைவ் இயர் பிளான் மாடல், அந்த பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ காமன் டாபிக்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்ல வந்து ஸ்பெஷல் நம்ம படிக்கிறது தான். ஸோ ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறமா பெரிய பெரிய தலைவர்களை பற்றி நம்ம க்வெஷ்சன்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதனோட பிடிஎஃப்மே வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு காமன் டாபிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்தது யூனிட் 8 யூனிட் 9 பார்த்திங்கன்னா பழைய சிலபஸில் கிடையாது, இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. அடுத்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் மட்டும்தான் குரூப் 4 ஓல்டு சிலபஸில் இருந்தது, மற்றதெல்லாமே வந்து குரூப் 2லேயே இருக்கிறது தான். ஸோ இந்த காமன் டாபிக்ஸ் இதுலேருந்து தானே அதிகமான சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழும் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி கிராமர் பார்ட் இருக்கு இல்லையா, இலக்கணம், அது வந்து எப்பவுமே மாறப்போகிறதே கிடையாது. இலக்கியம் மட்டும்தான் மாறும், லிட்ரேச்சர் பார்ட் மட்டும்தான் ஒருவேளை மாறுதலாக இருந்தது அப்படின்னா புது புக்கில் இருந்து லிட்ரேச்சர் எடுத்து போடுவாங்க, மற்றபடி அதே தான் இருக்க போகுது. ஸோ கிராமர் பார்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கிராமர் பார்ட்டில் ஒரு 12 டாபிக் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, தமிழும் அதே மாதிரி டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இலக்கண பகுதியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் எதுவுமே மாறப்போகிறதில்லை, அது கம்பல்சரி அது இருக்கிறது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் கிராமர் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிங்க. புது சிலபஸ் வந்ததுக்கப்புறமா இலக்கியம், அந்த லிட்ரேச்சரில் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் குரூப் டூ டூ ஏ குரூப் 4 இந்த ரெண்டையுமே வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணி எஃபிஷியண்ட்டாக படிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமே வந்து அந்த கிரேட் 3 பற்றியும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பற்றியும் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.